சரகுல் விகாயாவில் ஒரு மசாயில் போட்டிருப்பாங்க. சரகுல் விகாயாவில் ஒரு மசாயில் போட்டிருப்பாங்க. வுது செய்த தண்ணீர், பயன்படுத்திய தண்ணீர் தாஹிரா நஜிசா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு சகோதரர் ஒருத்தர் உழுவு செஞ்சார், இல்லை நாமளே உழுவு செஞ்சோம், அந்த தண்ணீர் வேஸ்ட்டில் பட்டுருச்சு, பரவாயில்ல தொழுதுக்கிறலாம், தாகிருண்டா சுத்தம்டா பரவாயில்ல, நஜீசுண்டா கழுவணும். அதான் மசாயில். அதில் கிதாபில் போட்டிருப்பாங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க இடத்துல நஜீசு, நாம் உழுவு செய்த தண்ணீர் நஜீசு. அவங்களுடைய மாணவர்கள் இமாம் அபு யூசுப் ரஹிமகுல்லா முகமது ரஹமுல்லா இடத்துல தாஹிர், தாஹிர் என திரும்ப பயன்படுத்த முடியாது அது வேற விஷயம், ஆனால் தாஹிர். அப்புறம் கடைசியில் வரும், இமாம் உலகம் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா தங்களுடைய மாணவர்களின் கருத்தின் பக்கமே ருஜு ஆகிவிட்டார்கள், தங்களுடைய கருத்திலிருந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்ட்டு. நாம் இமாம் உலகம் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்களை குறைத்து மதிப்பிட முடியாது நிச்சயமா, ஏன்னா மாணவர்களுடைய கருத்துக்கு அவங்க வந்துட்டாங்களா? அப்படின்னா இமாமுல் அலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா இருந்த ரேஞ்ச் அப்படி. அவங்க இல்முல் லாஹிர் மாத்திரம் அல்ல, இல்முல் பாத்தினும் வழங்கப்பட்ட மிகச்சிறந்த மேதை. நாம் வுது செய்தால் போகிற அசிங்கங்களும் அழுக்குகள் மாத்திரமே நம்முடைய பார்வைக்கு தெரியும், ஆனால் இமாம் உலகம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அவர்களுடைய பார்வைக்கு ஒரு மனிதன் செய்கிற தீமைகளும் தவறுகளும் தெரியும். அதனால சொன்னாங்க, இந்த தண்ணீர் ஆடையில் பட்டால் நஜி அவங்க மரிய ரேஞ்சில் கம்மி இல்லை, ஹை ரேஞ்சில் இருந்ததுனால தான் அப்படி ஒரு மசாயில் சொல்ல முடிந்தது. அதை சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அப்புறமா யாரை பார்த்தாலும் இவன் பெற்றோரை துன்புறுத்தி இருக்கிறான், அவர் அந்த மாதிரி துன்பம் பண்ணியிருக்கிறாரு, என்னை பார்த்தா தெரிஞ்சுக்கிறார்ல இது யார் அந்தாலா. அப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் செய்கிற தவறு தனக்கு தெரியுதே அப்படின்ட்டு, யாரெல்லாம் இந்த கஷ்புடைய கல்வியை என்றிருந்து நீ அகற்றி விடு என்று இமாமுல் அலம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் துவா செய்ததாகவும், அதற்கு பின்னால் நமக்கு தெரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் தங்களுடைய மாணவர்களின் கருத்தை நோக்கியே அவர்கள் வந்துவிட்டார்கள், தங்களுடைய கருத்தை விட்டாங்க. இப்போ உலமாக்கள் அந்த காலத்தில் இல்முல் லாஹிர் மாத்திரம் இல்லை, இல்முல் பாத்தின்லையும் தேறியிருப்பாங்க. அதனால் வெறும் வெளிரங்க மசாயில மாத்திரம் சொல்லிக் கொடுப்பவர்களாக இல்லாமல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற ஆற்றலும் அந்த ஆலிம்களிடத்தில் இருந்தது.